பிலாத்திக்குளம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மழைக்காலம் என்பதால் மாணவ மாணவிகளுக்கு குடை வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள ராமானுத்து கிராமத்தில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் குழந்தைகள் தினத்தை கொண்டாடும் விதமாக பள்ளியில் பயிலும் சிறுவர் சிறுமிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கி மகிழ்ந்தனர். இந்தியாவில் ஆண்டுதோறும் நவம்பர் 14 தேதி முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவாக மற்றும் அவரின் விருப்பத்தின்படி இந்தியா முழுவதும் தேசிய குழந்தைகள் தினமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றன. அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள ராமானுத்து கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று தேசிய குழந்தைகள் தினத்தை கொண்டாடும் விதமாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பாட்டிலில் நீர் நிரப்புதல், பல்லூன் உடைத்தல் மற்றும் ஊசியில் நூல் கோர்த்தல் உள்ளிட்ட போட்டிகளை நடத்தி இப்போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கி மகிழ்ந்தனர். தற்போது வடகிழக்கு பருவமழை இது வருவதால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உடைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் தின சிறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பினராக கலந்து கொண்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன் பள்ளியில் மாணவர்களுக்கு உருவாக்கப்பட்ட பள்ளி தோட்டத்தில் மழலை மாணவ செல்வங்களுக்கு உரையாற்றினார். பின் அப்பள்ளியில் தோட்டத்தில் மரக்கன்று ஒன்றினை மாணவர்களுடன் இணைந்து நட்டார். இதனை அடுத்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மாணவர்களுக்கிடையே கல்வி ஒழுக்கம் குறித்து சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இப்ராஹிம் ஒரு ஏற்பாடு செய்திருந்த இந்த குழந்தைகள் தின விழாவில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன், வட்டார கல்வி அலுவலகர் அரவிந்தன், உதவி ஆசிரியர் இந்திரா, பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.